மெய்த்தி மக்களும் குக்கி மக்களும் சகோதரர்களாக வாழ்ந்த காலம் மாறி இன்றைக்கு ஒருவருக்கொருவர் பகைத்து கொண்டு வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடுவது வேதனை அளிக்கிறது. அங்குள்ள மக்கள், மெய்த்தி மக்கள் தங்களை பழங்குடிகளாக அறிவிக்க வேண்டும் என்று போராடுகின்றனர். நீதிமன்றத்தின் மூலமும் அவர்கள் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இதனுடைய விளைவாகத்தான் குக்கி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகும், நிலங்கள் பறிபோகும், அனைத்து உரிமைகளும் பறிபோகும் என்கிற அச்சத்தில் அறவழி போராட்டத்திலே குதித்தனர். இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல அந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு இந்த வன்முறை வெறியாட்டத்தை பல மடங்காக பெருக்கியிருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக புலம்பெயரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் மிக மோசமாக அகதிகள் முகாம்களில் நடத்தப்படுகிறார்கள். இவை அனைத்தும் பாஜக, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு பரப்பிய வெறுப்பு அரசியலின் விளைவுதான் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மணிப்பூர் நமக்கு ஒரு படிப்பினை. தமிழ்நாட்டில் இப்படி பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஆழமாக வேரூன்றினால், கால் ஊன்றினால் என்ன எதிர்காலத்தில் நிகழும் என்பதற்கு மணிப்பூர் நம் கண்முன்னால் நிற்கிற ஒரு சாட்சியமாக, சான்றாக உள்ளது. தமிழ்நாட்டையும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவார்கள். மக்களுக்கு இடையிலே மதத்தின் பெயரால் வன்முறை வெறியாட்டங்கள் அரங்கேறும். மக்கள் ஒற்றுமையாக வாழ இயலாத சூழல் ஏற்படும். தமிழ்நாடும் மதத்தின் பெயரால் சமூக பதற்றத்தை நாள்தோறும் சந்திக்கக்கூடிய நிலை உருவாகும் என்கிற அச்சத்திலிருந்துதான் தமிழ்நாட்டில் அவர்களை வேரூன்றிவிடக்கூடாது என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, பல ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாஜக உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பை இங்கே கட்டுப்படுத்த வேண்டும், அவர்கள் வலிமை பெறுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, அவர்களோடு கூட்டணி வைக்கிற முயற்சியை அதிமுக போன்ற கட்சிகள் முற்றாக கைவிட்டுவிட்டு வெளியேற வேண்டும் என்றெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி வருகிறோம். இப்போதும் அதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். மணிப்பூரைப் போல தமிழ்நாட்டை மாற்ற முயற்சிக்கிறார்கள், மணிப்பூரைப் போல பிற மாநிலங்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள். இந்த நிலையில் மணிப்பூரை காப்பாற்ற வேண்டும். மணிப்பூரில் நிகழ்கிற மதத்தின் பெயரிலான இந்த வன்முறை வெறியாட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதற்கு அகில இந்திய அளவில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏற்கனவே 26 கட்சிகள் ஒன்று சேர்ந்து INDIA இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இது இன்னும் மேலும் வலுப்பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அடுத்த கூட்டம் மும்பையில் நடைபெற இருக்கிறது. மும்பையிலே கூடுதலாக மேலும் சில கட்சிகள் இந்த அணியிலே இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த அணிக்கு மிக முக்கியமான முதல் சவாலாக இருப்பது மணிப்பூர் பிரச்சினை. எனவே காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்த எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னணி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய குழு ஒன்று உடனடியாக மணிப்பூருக்கு செல்ல வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும். அங்குள்ள அவலங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். பெண்களை நிர்வாணப்படுத்தி கொடுமை செய்த, ஈவிரக்கம் இல்லாத அந்த மனித விலங்குகளை உடனே கைது செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். பிணையில் வெளிவிடாத வகையிலே உடனடியாக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்ய வேண்டும். அவர்களை சிறையில் வைத்துக்கொண்டே வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மணிப்பூர் கலவரம், பொது சிவில் சட்டம் என பரபரப்பான இந்திய சூழலில் இன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூடுகிறது. இது பற்றி உங்கள் கருத்து? இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாஜக எதிர்ப்பு அலை கடுமையாக வீசும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இன்றைக்கு நான் புதுதில்லிக்கு சென்றிருக்க வேண்டும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கு ஆரம்பமாகிறது.
தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் டெல்லிக்கு இயலவில்லை. நான் இன்றைக்கு இங்கிருந்து நேரடியாக மலேசியாவுக்கு செல்ல இருக்கிறேன். அங்கே நடைபெறவுள்ள உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறேன். ஆகவே இன்றும் நாளையும் நடைபெறுகிற நாடாளுமன்ற அவை கூட்டங்களில் பங்கேற்க இயலாத நிலை, அதற்காக வருந்துகிறேன். மற்றும் மணிப்பூர் பிரச்சனையை சட்ட நாடாளுமன்றத்திலும் எழுப்ப வேண்டும். நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கான முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது சிவில் சட்டத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பட்டியலில் இன்னும் இடம்பெற செய்யவில்லை. அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரையில் நடைபெறுகிறது. இந்த இடைப்பட்ட நாட்களில், 7 நாட்களில் நாடாளுமன்றம் கூடும்போது என்னென்ன வகையான மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது வழக்கமான ஒன்றுதான். அவ்வாறு அறிவிக்கப்பட்ட பட்டியலில் பொது சிவில் சட்டம் குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் பொது சிவில் சட்டம் விவாதத்திற்கு வரும் என்று எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்கின்றன. பட்டியலில் குறிப்பிடப்படாமலேயே கூட பல மசோதாக்கள் திடுமென அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற வரலாறு உண்டு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பிரிக்கக்கூடிய நடவடிக்கையின் போது கூட அவர்கள் முன்கூட்டியே அறிவிக்கவில்லை. திடுமென அந்த மசோதாவை மக்களவையிலே அறிமுகம் செய்தார்கள். அப்போதே நாம் கடுமையாக எதிர்த்தோம். ஆனாலும் அவர்கள் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் செயல்பட்டார்கள், அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அதே போல இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டம் தொடர்பாக முன்கூட்டியே அறிவிக்காமலும் கூட திடுமென மக்களவையில், மாநிலங்களவையில் அதை விவாதத்திற்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு வருமேயானால் அதை கடுமையாக அறிமுக நிலையிலேயே தோழமை கட்சிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.